ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैचूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாளி. ஆழ்வார்களுடைய அனுபவத்திலே இன்று ஒரு ஈரச்சொல் என்று அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று நம்மாழ்வாருடைய கண் துயில் அறியாள், கண் துயில் அறியாள் என்ற ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். தினந்தோறும் பகலும் இரவும் வந்து போகிறது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கும் பொழுது இரவு என்று சொல்லுகிறோம், அல்லது இரவிலே தூங்குகிறோம், பகலிலே விழிக்கிறோம். இப்படி காலமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மாழ்வார் இங்கே எம்பெருமான் விஷயமாக திருவாய்மொழியை அற்புதமாக அருளியிருக்கிறார். அதிலே தாய் பாசுரமாக தாயார் முறையிடுவதாக திருவரங்கப் பெருமாளிடத்திலே திருத்தாயார் முறையிடுவதாக பாசுரம் அமைகிறது. ஞானத்தில் கண் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று சொல்லுவார்கள். இங்கே தாய் தன்னுடைய மகள் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு மயங்கி இருப்பதை எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து இதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க என்று வேண்டிக் கொள்ளுகிறார். கங்குளும் பகலும் கண் துயிலழியாள், கண்ணனே கைகளால் இறைக்கோ சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்போம், தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் ஊனை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. எம்பெருமானே, 500,000 பெண்களை அழகாக காப்பாற்றியவன் நீ கண்ண பெருமானாக. இந்த திருவரங்கத்திலே கங்கையில் புனிதமாய காவிரி நடுவமாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொயில் அரங்கத்திலே கிடக்கிறாய். என் பெண் என்ன செய்கிறாள்? கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், இரவும் பகலும் இவள் தூங்குவதில்லை. கங்குலும் கண் துயில் அறியாள், பகலும் கண் துயில் அறியாள். ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்று பார்த்தால், நம்பிள்ளை ஈட்டிலே சாதிக்கிறார், சம்சேஷத்திலே அவன் உறங்க விடமாட்டான், அவன் உறங்க ஒட்டான். விசேஷத்திலே விரக வியசனம் உறங்க ஒட்டாது, எனவே இரண்டு படியாகவும் உறக்கமில்லை. பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருக்கிறாள் கண்ணனையே எண்ணி. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். இந்த உறக்கம் என்பது எப்பொழுது பார்த்தாலும் இல்லறத்திலே இருப்பவர்கள் சம்சாரிகள் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். பல சமயங்களிலே விழித்துக் கொண்டே உறங்குபவர்களும் உண்டு. மெய்ப்பொருள் காணாவிட்டால்
பொய்யான உலகத்திலே புலம்ப வேண்டியிருக்கும். பகவத்கீதையிலே கண்ணன் கூறுகிறார், ஞானிகள் எல்லோரும் உறங்கும் போது விழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக இந்த பெண் உறங்குவது கிடையாது, ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா. அடுத்து ஒரு செயலை சொல்கிறாள், கண்ணனே கைகளால் இறைக்கும், கண்ணிலிருந்து தாரை தாரையாக நீர் வருகிறது, அதை கைகளாலே இறைக்க வேண்டிய அளவுக்கு தேங்கி விடுகிறது. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்போம், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்போம். கண்ணுக்கு எதிரே காட்சி தராவிட்டாலும் அந்த எம்பெருமானை சசங்க சக்கரம் சகீட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசேருகட்சணம் என்று அந்த எம்பெருமானை சங்கு சக்கரங்களோடு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக நினைத்துக் கொண்டு கையை கூப்புகிறாள், தாமரை கண்ணின்றே தளரும். இங்கே கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று சொல்லும் பொழுது அடியார்கள் எப்பொழுதுமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குபவர்கள். அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் கண்ணீரினால் என்று குலசேகரர் பேசுவார். அதே போல சங்கு சக்கரங்கள் பகவானுடைய ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருப்பதனாலே அதை எண்ணுவார்கள். தாமரை கண் என்றே தளரும். இதே தாமரை கண்கள் அன்று கடாட்சம் செய்தது, இன்று உபேட்சி செய்கிறதே. தாமரை கண் என்றே தளரும், எங்கனே தரிக்கே உன்னை விட்டு என்னோ உன்னை விட்டு துயிரக்ஷ திரக்ஷ கைகி மஞ்சை, எங்கனே தரிக்கே உன்னை விட்டு. எப்படி மீனானது தண்ணீரை விட்டு வந்தால் துடிக்குமோ அதுபோல நான் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறேன், என்னால் தரிக்க முடியவில்லை. எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னோ, நீதானே என்னை உன் பக்கம் இழுத்தாய், இப்பொழுது என்னை விலகி இருக்கிறாயே. இரு நிலம் கை துணாவி இருக்கும், எம்பெருமானை பார்க்க முடியவில்லை, அவன் பேச்சை கேட்க முடியவில்லை. வாமனன் தானே கண்ணன், கண்ணன் தானே வாமனன், அந்த வாமனன் தானே இந்த மண்ணை இந்த உலகத்தை அளந்தான், மண் அளந்தவன் அவன்தானே. எனவே அந்த மண்ணை கையாலே துழாவி கண்ணனை தொட்டது போல ஒரு எண்ணத்தை அவள் பெற்றுக் கொள்ளுகிறாள். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் தீரத்து என் செய்கின்றாயே. கயல் மீன்கள் பாயக்கூடிய திருவரங்கத்திலே உள்ள பெருமானே, என் பெண்ணிடத்திலே நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணினே மல்கும், என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும், என் செய்கே நெறிநீர் திருவரங்கத்தா என்னும் வெகு உயிர்த்து உருவும், உன் செய்த வினையே முகப்பட என்னும். அழ்வாருடைய பாசுரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாவம் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். எனவே இங்கே முன் செய்த வினையே முகப்படா என்னும், முன் செய்த வினை, ஓ ஒருவேளை பகவான் பதில் சொல்வது போல் நினைத்துக் கொண்டு உன்னுடைய பாவம் அதனாலே நீ என்னை அடைய முடியாது இருக்கிறாய் என்று சொன்னால் தாய்க்கு கோபம் வருகிறதா, என் பெண் பாவம் செய்தாளா. முளைக்கின்ற போதே துளசி மனத்துடன் முளைப்பது போல என் பெண் அரியா காலத்திலிருந்தே ஹரி 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 என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அந்த வினையை என்னிடத்திலே காட்டு, நான் பார்க்கிறேன்.
முன் செய்த வினையே மேலும் சொல்லுகிறாள். வினையை தீ என்று சொல்லுவோம், வினையை நெருப்பு என்று சொல்லுவோம். எம்பெருமானே, நீ முகில்வண்ணன் அல்லவா? அந்த முகில்வண்ணனுடைய மழைப்பொழிவிலே இத தீ என்ன செய்யும்? கருகி விடாதா? அழிந்து விடாதா? போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும். ஆகையினாலே முன் செய்த வினையே முகப்பட என்னும் முகில் வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்தி உலகம் உண்டு மின்தளந்தாய் என் கொலோ முடிகின் அதி வைக்கே. எம்பெருமானே, இந்த உலகத்தையே நீ உண்டு உமிழ்ந்து காத்திருக்கிறாயே, இந்த ஒரு சின்ன பெண்ணுடைய ஆதங்கத்தை தாபத்தை தீர்க்க முடியாதா? இவள் படும் பாட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. நம் உலகம் வேறு, ஆழ்வார் உலகம் வேறு. ஆழ்வார் எப்பொழுது பார்த்தாலும் கால் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பால் கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர்கந்த சொல் இணைந்து போக்குவதும் அருளிச்செயலே ஈடுபடுவதும் இயல்பாக இருப்பது. வக்கீரல் இறையும் மணிவண்ணா என்னும் என் பெண் ரொம்ப நாணம் உடையவள். பெண் என்றால் அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இருக்க வேண்டும். அச்சம் என்பது அஞ்சுவது, மடம் என்பது தெரிந்தும் தெரியாமல் இருப்பது, நாணம் என்பது வெட்கப்படுவது, பயிர்ப்பு என்பது சிலிர்த்து கொள்வது. என் பெண் இப்பொழுது வெட்கமில்லாமல் மணிவண்ணா என்னோ தான் யாரை காதலிக்கிறாளோ, தன் கருத்தை கவர்ந்தவன் யாரோ, அவருடைய பெயரை என் எதிரிலேயே வெட்கமில்லாமல் உறக்க சொல்லுகிறாளே, இந்த அளவுக்கு இவள் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதே. வக்கீழல் இறையோ மணிவண்ணா என்னும் பிறகு பார்க்கிறாளாம், பூமியிலே அவனை காணவில்லை. எனவே அவன் எங்கே இருக்கிறான்? வானமே நோக்கும் மையாக்கும், வானமே நோக்கும், வானத்தை பார்க்கிறாளாம். பிறகு மயங்குகிறாளா? உட்குடைய அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும். அசுரர்களெல்லாம் அழித்தவனே, அசுரர்களுக்கெல்லாம் நீ உருக்காட்டி நேரிலே சென்று அவர்களை அழிப்பதற்காகவாவது நீ அவரோடு தொடர்பு கொள்கிறாயே. உருகி 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 நான் நைகிறேனே, இந்நிலத்திலே நீ கருணை காட்டக்கூடாதா? கட்சியில் உன்னை காணுமாறு அருளாய். என்ன அழகான வார்த்தைகள், என்ன அழகான வார்த்தைகள்! ஆழ்வாருடைய வார்த்தைகளுக்கு அல்பனுடைய பேச்சினாலே உரை சொல்ல முடியாது. கட்கிலி கட்கிலி, கண்ணாலே காண முடியாதவனே, உன்னை காணுமார் அருளாய். எம்பெருமான் கேட்கிறானா? பார்க்க முடியாதவனே, பார்க்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயே, எப்படி முடியும் என்று கேட்கிறாரா? உண்மைதான், நீ அகடித கடனால் சாமர்த்தியம் உடையவன். நீ நினைத்தால் எதையும் செய்வாய். படையெடுக்க மாட்டேன் என்று சொல்லி சபதம் பண்ணியவன், சத்தியம் பண்ணியவன், பீஷ்மனுக்காக படையெடுத்தாயே நீ. எனவே நீ நினைத்தால் எதிரே தோன்ற முடியும். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கட்கிலி உன்னை காணுமார் அருளாய். உன் அருள் இருந்தால் பொய்கையிலே மடுவிலே ஆயிரம் ஆண்டுகளாக அலைந்து கொண்டிருந்து முதலே வாய்ப்பட்டு திரும்பற்ற கஜேந்திரனுக்கு ஓடி வந்தாயே நீ. கட்சியில் உன்னை காணுவார் அருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் அகலிகை கல்லாக இருந்தாள். ஏதோ ஒரு காரணம் முனிவரோடு சென்று யாகத்தை காப்பேன் சொல்லி கடைசியிலே உண்மையிலே நீ சென்றது எதற்காக தெரியுமா? அகலிகை சாப மோசனம்
என்று தியாகராஜன் பேசுகிறார் தன்னுடைய கீர்த்தனையில். கட்டிலே உன்னை காணுமாறருணாய் காகுத்தா கண்ணனே என்னும் திக்கொடி மதில் சூ திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்தித்தாயே கங்குலும் பலரும் கண் துயில் அறியாள். தன் பெண்ணை பற்றி பேசிக் கொண்டு வருகிறாள். 10 பாசுரங்கள் பாசுரங்களையும் இங்கே அனுபவிக்க நேரமில்லை, சக்தி இல்லை. இட்டகால் இட்ட கைகளாயிருக்கும் இந்த பாரிசவாயின் ஒன்று வரும் வயதானவர்களுக்கு, கையை தூக்க முடியாது, போர்த்த இடத்திலே கிடப்பது. அவள் கிடைக்கிறான் என்று சொல்லுவார்கள் நோயிற்றவர்கள். இந்த பெண் கன்னடத்திலே மயங்கிய காரணத்தினாலே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பெண் இட்ட கை இட்ட கை இட்ட கால் எப்படி எப்படி கையை வைத்து அப்படியே இருப்பாளாம். சித்திரம் போல இருக்கிறாளாம். எழுது சித்திரம், அது கூட எழுது சித்திரம் என்று சொன்னாராம். எழுந்துளாய் மயங்கும் கை கூப்பும் வெளியே எழுந்திருக்கிறாளாம். ஆனால் இவள் தன்னை மறந்த நிலையிலும் அந்த எம்பெருமானுக்கு கை கூப்ப மறப்பதில்லையா? இது ரொம்ப அற்புதமான விஷயம். கை கூப்புதல் வேதாந்த தேசிகர் சுவாமி அஞ்சலி வைபவம் என்று பேசியிருக்கிறார். அஞ்சலி என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், யாரை வணங்குகிறோமோ அவனை மனதை உருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். அப்படி கை கூப்பும் அந்த கை கூப்பு செய்கை இருக்கிறதே அது அடியாருக்கு சுபாவம், தாசத்துவம், சேஷத்துவம். ஒரு கவிஞன் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், மூச்சு திணறிக்கொண்டிருக்கிறது, சுவாசம் திணறுகிறதாம். வடமொழியிலே பிராசம் என்றால் எதுகை மோனை என்று பெயர், ரைம்ஸ். அந்த கவிஞன் மூச்சு வாங்கும் பொழுதும் தன் நிலை இழந்த பொழுதும் பாடுகிறானாம், கவிதை பாடுகிறானாம். அப்பவும் அதுல பிராசம், சுவாசம் போனாலும் பிராசம் இருக்குமா? அப்படியாக இங்கே எந்த நிலையிலும் கைகூப்ப மறக்கவில்லையா? அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும். கட்டமே காதல், காதல் என்பதை லௌகீக உலகத்திலே காதல் என்றும் வைதிக உலகத்திலே பக்தி என்றும் சொல்லுவார்கள், பிரேமை என்று சொல்லுவார்கள். அந்த பக்தி தான், எம்பெருமானத்திலே பக்தி தான் ரொம்ப முக்கியம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயிச்சின்னு சொல்லுவார்கள். ஆனால் இங்கே இந்த தாய் சொல்லுகிறாள், ஐயோ என் பெண் எம்பெருமானத்திலே காதல் செய்கிறாள், இப்பொழுது அதுதானே பெரிய கஷ்டமாக தெரிகிறது. கஷ்டமே காதல், கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணின்றோ சிந்திக்கும் திகைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும். ஒரு பெண்ணுடைய, மையலுற்ற பெண்ணுடைய, மணிவண்ணிலத்திலே மையலுற்ற பெண்ணுடைய அற்புதமான மெய்ப்பாடுகளை பாவனா பிரகர்ஷத்தை இங்கே அற்புதமா பேசுகிறார். சிந்திக்கும் எம்பெருமானே, இந்த அளவுக்கு என்னை வதைத்து கஷ்டப்படுத்த வேண்டுமா? சிந்திக்கும் ஏற்கனவே பகவான் செய்த அற்புதமான அருளையும் இப்பொழுது நெறிகாட்டி நீக்குதலையும் நினைத்து சிந்திக்கும். ஒருவேளை மீண்டும் நாம் எம்பெருமானை சேர முடியாது போயிடுமோ? திகைக்கும் தேரும், இல்லை இல்லை, நிச்சயமாக தமே பக்தா பிரணசகி காப்பாற்றுவான். கை கூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னோ, நீ பரத்துவம் யூகம் விபவம் இப்படியெல்லாம் இல்லாமல் கண்முன்னே தோன்றும்படி அற்புதமாக குடல்சை முடியை வைத்து குடல்சை பாதம் நீட்டி வடல்சை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தையாறு அரவணை தீழுகின்றாயே திருவரங்கத்துள்ளாயும் வந்திக்கும் துதிக்கும் அங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடா என்றென்றே மயங்கும் எம்பெருமானே வா 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 என்று கூப்பிடுகிறார். பகவான் பார்த்தானாம், இப்படி சொன்னால் வந்து விடுவேனா? ஆ வந்தேயப்பா, நீ இங்கு குளம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய எனவே அந்திப்போது அவுணர் உடலில் இடந்தானே, அந்திப்போது அவுணர் உடல் இடந்தானே,
அலை கடல் கடைந்தவாரமுதே. ஒரு பெண்ணை அடைவதற்காக, பிராட்டி அடைவதற்காக நீ என்னென்ன செய்தாய்? நீயே கடைந்து, நீயே அமுதம் எடுத்து, நீயே பங்கிட்டு, நான் அலைகடல் கடைந்தவன் நீ, நான் அலைகிறேனே, என்னுடைய காதல் கடலினும் பெரிதல்லவா? சந்தித்தும் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே. இப்படியெல்லாம் அந்த பெண்ணை பற்றி தாய்ப்பாசுரமாக முடிவிவள் தனக்கொன்று அருகிலே என்னும் மூலகாணியே என்னும் கழிகமல் கொற்றை சடையனே என்னும் நான் முகக்கடவுளே என்னும் என் திருமகள் சேர்மாறுவனே என்னும் அழகாக பேசுகிறாள். நீ ஒரு பெண்ணை எயிற்றிலே வைத்துக் கொண்டாய். அன்றொரு வேடும் தழுவினி கொண்ட ஆய் மகள் அன்பனே என்னும் ஏழு காளைகளை அடக்கி நப்பிண்ணையை ஏற்றுக்கொண்டாய். திருமகள் சேர் மார்பன் மார்பிலேயே திருமகளை வைத்துக் கொண்டாய். என் மகளை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாய்? அருமையாக இந்த பதிகத்திலே கங்குளும் பகலும் கண்டுவில் அறியாள் என்ற பாசுரத்தை இந்த ஈர சொற்களிலே, இந்த ஒரு 15 நிமிடங்களிலே, இது ஒரு விண்டோ ஷோ என்று, இது ஒரு காட்சி பொருளாக காட்ட முடியும். ஆனால் இதிலிருந்து ஈடுபட்டு, அற்புதமான திருவாய்மொழியில் ஈடுபட்டு, நம்முடைய வாழ்க்கையே பெரும் செல்வத்தை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சகி காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையின் புகன்றிடுமோ, தினமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாள் தொழி சூழ் மங்களாசாதனமணிமேஜாஜிபுரோமிதர்வைசபோர்வீராசாரியைதாயாசுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணதே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.